வெல்கம் டு சிம்ப்ளி சுவை. நான் உங்கள் சுபா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மேத்தி பராட்டா. வெந்தய கீரையை வச்சு நம்ம ஒரு பராட்டா பண்ண போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பராட்டா. ஏன்னா இது பண்ணுறதும் சூப்பர் ஈஸி, அதே மாதிரி இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதில் நிறைய அயன், ஃபைபர், கால்சியம், விட்டமின்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மா டீ கூட வெறும் பராட்டா கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். தேவையான பொருள்: 1 கப் கோதுமை மாவு, 1 கப் வெந்தய கீரை நல்லா கழுவி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க, 4 டேபிள்ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இது எல்லாமே நம்ம அதில் ஒன்றா சேர்த்து போட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பண்ணிற மாதிரி இதில் பிணைஞ்சிடலாம். வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் நெய்யை போட்டு சேர்த்து பண்ணிடலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்க வேணாம்னா நீங்கள் சேர்க்காம சும்மா தண்ணி மாத்திரம் போட்டு இதை வந்து சேர்த்து பிணைஞ்சிடலாம். சில பேர்த்துக்கு வந்து இந்த வெந்தய கீரத்தில் வந்து கொஞ்சம் கசப்புத்தனம் இருக்கும், அது பிடிக்கல அப்படின்னா கழுவும் போது நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கீரையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொட்டிட்டு வடிகட்டிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி அப்புறமா இதில் மாவில் சேர்த்துக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அந்த கசப்புத்தனம் குறைஞ்சிரும். அப்புறம் இதை பண்ணி முடிச்சோடனே 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் போட்டு அப்படியே இதை வந்து பெரட்டி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சுருங்க. உங்களுக்கு இது எண்ணெய் சேர்த்துக்க வேணானா இந்த பராட்டா வந்து நீங்கள் சுத்தமாக எண்ணெயே சேர்த்துக்காமல் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தயிர் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அது வந்து கொடுக்கும். இப்போ 30 மினிட்ஸ் இதை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து உருண்டை பண்ணி இதை வந்து நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி தேய்ச்சி போட்டுடலாம். இந்த 1/2 கப் மாவு பிணையும் போது நம்மளுக்கு 1-8 பராட்டா வரைக்கும் பண்ணலாம். இந்த மேத்தி பராட்டாவை வந்து நம்ம இன்னும் 2 விதமாக மாற்றலாம். ஒன்று வந்து மாவு பிணையும் போதே இதில் வந்து 4-5 டீஸ்பூன் வந்து கடலை மாவும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்ந்து பிணைஞ்சிருங்க. அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு இது இலையிலையாக இருக்குது சப்பாத்தியில் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இந்த இலையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவி குட்டி குட்டியாக வெட்டுறீங்கல்ல, அப்போ வந்து இதை வந்து அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த இதை வந்து மாவில் ஊற்றி பிணைஞ்சிருங்க. இந்த பராட்டா தேய்க்கும் போது நம்மளுக்கு நார்மலாக தேவைப்படுறதோட கொஞ்சம் ஜாஸ்தி வந்து அந்த ட்ரை மாவு தேவைப்படும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கூட ட்ரை மாவு தேவைப்படும். அதுக்கப்புறம் இதில் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு 3 மடித்து இதை தேய்ச்சிருங்க. இப்போ இப்படி 3 மடித்து தேய்க்க வேணானா நீங்கள் ஃப்ளாட்டாகவே சும்மாவே தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தேய்ச்சி வச்சுருக்க பராட்டாவை வந்து அந்த கல்லில் போட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இதில் நார்மல் எண்ணெய் இல்லைன்னா வந்து ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் போட்டு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எண்ணெய் சேர்த்துக்க வேணானா நீங்கள் எண்ணெய் சேர்க்கணுன்னு இதில் தேவையில்லை. இந்த மேத்தி பராட்டா வந்து நீங்கள் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சனா மசாலா இல்லைன்னா பன்னீர் கிரேவி இல்லைன்னா வெறும் தால், தாளிச்ச தால், தயிர், ஊறுகாய் இல்லைனா தேங்காய் சட்னி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை சுபாவின் நன்றி, வணக்கம்.